ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரே ஒரு முட்டையை வச்சு சூப்பராக செய்யக்கூடிய ஒரு 5 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து வானலை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகா மற்றும் கருவேப்பிலையை வந்து இதில் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கோங்க. இதில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்துட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. வீட்டில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரசத்துக்காக அவைலபிளாக வந்து மிளகு ஜீரக பொடி வந்து நம்ம வச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரக பொடி வந்து இது கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து போட்டு நல்லா ஒரு கலர் கலகுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு காம்பினேஷனில் வந்து முட்டை வந்து இங்கே மாறி இருக்கும். ஸோ இப்போ அடுப்பில் வானலை வச்சுட்டு இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். கலரு நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சு அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அல்லது உங்கள் வீட்டில் தச்சு சட்னி இருந்துச்சுனாலும் சாப்பிடலாம். அல்லது சின்ன பசங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு எக்கில் ரெடி பண்ணதாங்க. ஸோ இந்த ஒரு எக்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 9 பீஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கலரே பார்த்திங்கன்னா ரொம்பவே லுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஒரே ஒரு எக்கை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணால் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிட்டால் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா.